சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். செய்வினைகள் விலகணும், நமக்கு யாராவது மருந்து வச்சுட்டாங்க, செய்வினைகள் பண்ணிட்டாங்க, நமக்கு சூன்யம் வச்சுட்டாங்க, இப்படி எவ்வளோ பேருக்கு மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நான் நம்புறது கிடையாது. ஏன்னா நான் கடவுளை நம்புகிறவன். ஸோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க, எனக்கு ஏவல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு நான் எப்பவுமே நம்பினது கிடையாது. யாரெல்லாம் இதை நம்புறீங்களோ, செய்வினைகள் இருக்குது, எனக்கு செய்வினை பண்ணிட்டாங்க, எனக்கு மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு எவ்வளோ பேர் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வினைகள் இருக்குது, அதனுடைய பாதிப்புகளை நான் உணர்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ, மாலை நேரமாக இருந்தால் பரவாயில்ல, நல்லா விளக்கு வச்சுட்ட பிறகு இரவு ஒரு 10 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கையில் எலுமிச்சப்பழம், புதுசாக ஒரு எலுமிச்சைப்பழம் வாங்கிக்கோங்க. எலுமிச்சைப்பழத்தில் புள்ளிகள் இருக்கக்கூடாது, அழுகல் இருக்கக்கூடாது, சொத்தை இருக்கக்கூடாது. இப்படி இந்த எலுமிச்சைப்பழம் அப்படின்னு தான் வாங்கிக்கோங்க. நேராக நீர்நிலைகளுக்கு போங்க. ஏரி, குளம், கடல், இந்த மாதிரியான நீர்நிலைகளுக்கு போங்க. அந்த நீர்நிலையில் நீங்கள் நீர்நிலையை பார்த்த மாதிரி நின்று உங்களுடைய எலுமிச்சைப்பழம் நீங்கள் போகும்போது கை வாங்கிட்டு போகணும். அதை வீட்டில் கொண்டு வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. போகிற வழியிலேயே அதை எலுமிச்சைப்பழத்தை வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு நீர்நிலையை பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை சுற்றி, அதாவது இப்படி இந்த மாதிரி 3 முறை இப்படி சுற்றிட்டு அதை வந்து நீங்கள் தூக்கி போடணும். அந்த மாதிரி சுற்றும்போது எனக்கு யார் மூலமாக செய்வினைகள் இருந்தாலும், யார் என்னுடைய வாழ்க்கை நிர்மூலமாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சாலும், அது என்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளால் எனக்கு எந்த ஒரு பாதிப்பையும் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சை பழத்தை நீர்நிலையில் தூக்கி வீசிடுங்க. வீசிட்டு அந்த கடல் அல்லது நீர்நிலை, நீங்கள் எந்த நீர்நிலையில் அந்த எலுமிச்சையை தூக்கி போட்டீங்களோ அந்த நீர்நிலையினுடைய அந்த தண்ணியை 3 முறை தலையில் தெளிச்சுக்குங்க. முடிஞ்சால் குளிக்க முடியும் அப்படின்னா தலை முழுகிற அளவுக்கு அந்த நீர்நிலையில் குளிச்சிட்டும் வரலாம். இந்த மாதிரி வாரம் 1 முறையோ மாதம் 1 முறையோ நீங்கள் போயிட்டு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது நல்லா இருக்கும். மனமாகட்டும் உடலாகட்டும் ரொம்ப பலமாக இருக்கும். இந்த செய்வினை, ஏவல், வில்லி, சூன்யம் இதெல்லாம் உங்களை துளி கூட அசைக்க முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.